ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரை அம்மா என்று காலில் விழுந்து தெய்வமே என்று கும்பிட்ட அமைச்சர் சரோஜா இன்று அவள் செத்து போயிட்டாள் என்று ஒருமையில் திட்டியதாக சமூக நலத்துறை அதிகாரி அளித்த பேட்டியின் மூலம் தெரியவந்திருக்கிறது. தமிழக அமைச்சர்களுக்கு இது போதாத காலம் போல வரிசையாக சிக்கியிருக்கின்றனர். இப்போது சிக்கியிருப்பது சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா. ஜெயலலிதாவினால் நேரடியாக பணியில் நியமிக்கப்பட்டவர் மீனாட்சி. அவரிடமிருந்து 10 லட்சம் லஞ்சம் பெற்றிருப்பதாக சம்பந்தப்பட்ட மீனாட்சியை புகார் தந்திருக்கிறார். தர்மபுரியிலிருந்து சென்னைக்கு இடமாறுதல் கேட்ட மீனாட்சியை தனது வீட்டிற்கு நேரடியாக வரவழைத்து 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளதாக தற்போதுதான் தெரிய வந்திருக்கிறது. மீனாட்சியை நேரில் வரவழைத்து அமைச்சர் சரோஜா, உன் அப்பா ஜெயலலிதாவின் நண்பராக இருக்கலாம், அதெல்லாம் அந்த காலம். இப்போது சீனியர் அமைச்சர்கள் யாரும் இல்லை. உனது ஜெயலலிதாவோ செத்து தொலைந்து விட்டாள், இன்னொருத்தி பெங்களூரு ஜெயிலுக்கு போயிட்டா என்று கூறியதாக பரபரப்பு பேட்டியளித்திருக்கிறார் மீனாட்சி. இன்னும் 4 வருஷத்துல நான் 4000 கோடி சம்பாதிக்கணும் என்றும் அதுவரை என் பணவரி அடங்காது என்றும் மீனாட்சியிடம் கூறியிருக்கிறாராம். உன்னால் 20 லட்சம் ரூபாய் தர முடியாது என்றால் விட்டுவிட்டு போய்விடு என மிரட்டியதாகவும் கூறியிருக்கிறார் மீனாட்சி. இது தொடர்பாக சமூக நலத்துறை அதிகாரி மீனாட்சியின் தந்தை தன்னுடைய கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்டார். இந்த அவசத்து தொடர்ந்துட்டா அவ பேரு அந்த பாய்ஸ் கார்டன் பேரையெல்லாம் சொல்லிட்டு நீ வந்தேனா பாரு, அவளே சுடுகாடாயிட்டா என்னங்க இது, என்ன அந்த அம்மாவை எல்லாம் தெய்வமா பாக்குறோம், நாங்க இன்னைக்கு அந்த கோயில் மாதிரி போயிட்டு வர்றோம், பாய்ஸ் கார்டன் சுடுகாடு, அங்க இருந்து போன் வந்தா நான் கேட்டுருவேனாக்குன்னு சொன்னா என்ன என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டுல, என்ன இன்னொருத்தர் ஜெயிலில் இருக்கா பெங்களூர்ல, இன்னொருத்தர் டெல்லியில் இருக்கேன், இவ்வளவு வார்த்தையும் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேச வேண்டியது இருக்கா. ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை காலில் விழுந்தும் அவரது கார் டயரை தொட்டும் கும்பிட்டனர் அமைச்சர்கள். பெண் அமைச்சர்களோ ஜெயலலிதாவை கடவுளாக பாவித்து வணங்கி வந்தனர். அவர் சிறையில் இருந்த போதும் உடல்நலக்குறைவோடு இருந்த போதும் மண்சோறு சாப்பிட்டனர், தீச்சட்டி கூட எடுத்தனர். இப்போது அமைச்சர் சரோஜா அவள் இவள் என ஏக வசனத்தில் ஜெயலலிதாவை பேசியதாக தனது பேட்டியில் கூறியிருக்கிறார் மீனாட்சி. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.